தத்்புரு பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஆதி யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி துபாதசி காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் சுவாதி இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி வாஸ்து நாளாகவும் பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய முப்பெரும் சிறப்புகள் சேர்ந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சிம்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமும் தைரியஸ்தானமும் பலமாக இருக்கிறதுனால இல்லாத சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும் சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரை இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ரிசபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறது சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறது சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகத்தான வெற்றியை சந்திக்கிறது பொதுவாகவே எதிர்ப்புக்கள் உதிரியாகும் எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் அப்படிங்கிறத விட அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாக கூடிய ஆத்மாத்தமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு சுய ஜாதகம் பலமாக இருந்தது அந்த எதிரிகள் மூலமாகவே ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும் நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் காலத்திற்கேற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜே மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறது பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறது அயன ஜெயன சுக போக பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் அமைஞ்சிருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்குறது அல்லது மனை வாங்குறது அல்லது இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகள் இந்திய நாளில் அதிகரிக்கும் அதற்கான வருமானங்களும் கண்டிப்பாக அமையும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு வாகனமோ பூமியோ வீடோ மனையோ எதுவாக இருந்தாலும் கடனாகவே வாங்கினாலும் அந்த கடனை வெகு சீக்கிரமே திருப்பி அடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள் ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ரீதியான மறைமுக தொந்தரவுகள் தானாகவே விலகும் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய சூழல்கள் அரங்கேறும் சமூகத்தில் சமுதாயத்தில் பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்களும் திடீர் பிரவல்யங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை டம் மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாள் ஜென்ம ராசிக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே கிடைக்கக்கூடிய செல்வங்களும் கிடைக்கக்கூடிய பிரபல்யங்களும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த என்னால் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலேயோ அல்லது வங்கி சம்பந்தப்பட்ட துறையிலேயோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலையே என்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு அமையும் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியங்களும் அல்லது அதற்கான வருமான சூழல்களும் இந்த என்னால அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை ஏற்றுக்கொள்வது நன்று இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கண்ணியம்மன் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சத்துரு இருக்கிறதுனால நல்ல நல்ல சூழல்கள் நாடி வரும் மீன் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பால் மாடு பால் வியாபாரம் மளிகை கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பொதுவாக அழகு சாதனங்கள் விற்பனை செய்கிறவங்க அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்களுக்கு திடீர் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புக்களும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் நன்மையாகவே நடக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும் பிண்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்டிக்கர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் அதாவது ஸ்டிக்கர் வேலைப்பாடு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அல்லது நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழப் பழகுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செந்தமல்லீஸ்வரர் அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஒய் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்ககிட்ட வேஷம் காட்டாத பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட உடை விற்பனை செய்யக்கூடியவங்க தயார் பண்ணுறவங்க அதே மாதிரி உள்ளாடை இன்னர் கார்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளாடை தயாரிப்பு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பெரும்பாலான நன்மைகள் பெருவகையான மேன்மையான ஒரு சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய இயந்திரம் விற்பனை செய்தல் இரும்பு சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் விற்பனை செய்தல் உருவாக்குதல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்காலமாக வாழ்ந்த சித்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அஷ்டலட்சுமியோடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மிகுதியாகும் சந்தோஷமான சூழல் குதூகலமான எண்ணங்கள் மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சொந்த பந்தங்களில் இருந்த சோர்வுகள் விலகி சந்தோஷங்கள் மிகுதியாகும் கோர்ட்டு அதாவது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இருந்து தீர்ப்பு சாதகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் ஓடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசியம்மன் அதிஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் நினைவு பெற்றிருக்கிறது அதிகாரத்தையும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய யோகத்தையும் அற்புதமாக கிடைக்க செய்யக்கூடிய சூழல்கள் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் பொதுவாகவே கடந்த காலங்களில் தவறவிட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களை இன்றைய நாளில் சரியான வகையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும் உறவு வகையில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் விவசாயத்துறையில் துறையில் ஈடுபாடும் நாட்டமும் அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத்துறையில் துறையில் உள்ளவர்கள் புதிய பூமி அல்லது பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கக்கூடிய பக்குவமும் அதற்கான வருமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் தேடி வாழுகிற உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவி முக கணபதி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கச் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லதும் கெட்டதையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த நன்மைகளை மட்டுமே லாபகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தனக்கு வரக்கூடிய கெடுதல்களை தானாகவே அந்த கெடுதலிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய கலை சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும் கலை சார்ந்த தொழிலிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் சிற்ப கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் யூ மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் இல்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் பொதுவாகவே சுகஸ்தானமும் தனஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால பெருமையான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குறிப்பாக திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வண்ணத் உள்ளவர்களுக்கும் சின்னத்திரையில் உள்ளவர்களுக்கும் கேமரா சம்பந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட அல்லது ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பெருவாரியான நன்மைகளும் பெருவாரியான ஒரு ஆதாயங்களும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசியவங்க கூட வழிய வந்து உதவக்கூடிய வாய்ப்புகள் அகுதி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழு அகிலாண்ட நாயகி இரண்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என் நெஞ்சுக்கிணிய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இது வந்து பொதுவான ராசி தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நவகிரகங்கள் எப்படி இருந்துகிட்டு இருக்குதோ அதாவது கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தவிர்த்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அதாவது நவகிரகங்கள் எந்த மாதிரியான உச்சம் ஆ ராசி அம்சம் வர்க்கோத்தமம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறிவிடும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதே சமயத்தில் உண்மையான அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் நினைவுபடுத்தி அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்